ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கட்னை. உங்கள் வாழ்வில், உங்கள் வீட்டில் மந்திர செய்வினை சூனிய பிரச்சனைகள் இருக்கா? 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம். தொடர்புக்கு 9908165856. நடிகர் விஜய் வந்து திருச்சியில வந்து மாநாடு நடத்தப்பட்டா சொன்னாரு, அந்த இடத்த வந்து கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அந்த ஊழல் மாநாடு நடத்துறது ஒரு கேள்வி. ஆரம்ப கட்ட முதல் மாநாடுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்ப விக்கிரவாண்டின்றாங்க. நடிகர்லாம் அரசியல் வர முடியாது. திமுக அமைச்சர் அவர்லாம் அவருக்கு என்ன தெரியும் நடிகர்கள் சொல்லிட்டாங்க. அப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் சொல்றதா, சொல்லும்போது தான் எம்ஜிஆர் வந்துட்டாரு, சொல்லும்போது தான் அம்மா ஜெயலலிதா வந்துட்டாங்க. அது சரி, இப்போ என் தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு விஜய் திமுகவில் சேரன்றாரு, சேர்த்துக்குவீங்களா? அது பேசிட்டு கூடாது. இந்த மாதிரி இடையூறுகள் வந்து வரும்னு நான் சொன்னேன், அப்படி இது வரைக்கும் வரலன்னு. நாங்கள் அரசு தராது எங்களுக்கு இடங்களை. நான் அவர் தம்பிக்கு முன்னாடி அனுபவிச்சோம்ல, அதனால சொல்கிறேன். இது மாதிரி இடையூறு செய்வாங்கன்றா, அது மாதிரி செய்யாதீங்கன்னு நான் முன்னர் முதல் ஒரு நேர்காணலில் கூட சொன்னேன். என்ன செய்ய வாய்ப்பு இருக்குது? தனியார் முதலாளிகள் நமக்கு இட உரிமையாளர்கள் தரும்போது அவங்கள வந்து இவங்க அழைத்து பேசி, நாளைக்கு அந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வந்தால் நீங்கள் பொறுப்பேற்பீங்களாம்பாங்க. அவர் பயப்படுவார்ல, இது ஏதாவது ஒரு அரசுக்கு எதிராக என்னையெல்லாம் சொல்லுவது, இறையாண்மைக்கு எதிராக அவர் பேசிட்டாருனா அதனால் வர்றதுக்கு நீங்கள் பொறுப்பேற்பீங்களான்னு. அப்படி அந்த கூட்டத்தில் ஏதாவது அவர் பேசிட்டாருனா அது அந்த அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்பீங்களான்னு எந்த உரிமையாளர் வந்து உங்களுக்கு இதை ஒத்துப்பார்? நம்ம யாரும் பிரச்சனை இல்லாமல் வாழத்தான் விரும்புவாங்க. அதனால் அது இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் சொல்லி தான் நடக்குதுன்னு தெரியுது. இதெல்லாம் இப்போ இப்படிலாம் நடக்கிற நாடு ஜனநாயக நாடுன்னு நீங்கள் சொல்லி எங்களை மாதிரி பிள்ளைகளை நம்ப சொல்கிறீங்க பாருங்கள். அதுதான் மிகப்பெரிய கொடுமை. இந்த ஜனநாயகங்கிறது ஒரு வெற்று வார்த்தைங்க. எதிர்கருத்து மாற்றுக்கருத்தே இருக்கக்கூடாது, அவன் குறவழியை நெரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி ஜனநாயகம்? சர்வாதிகாரம்னு கூட சொல்ல முடியாது. இதை கொடுங்கோன்மைன்னு தான் சொல்லணும். அது ரொம்ப கொடுஞ்செயல். அது கேவலமான, இழிவான, அசிங்கமான அரசியல் பழிவாங்கிறது. நீங்கள் கஞ்சா கருப்பு, அவர் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு பேர்லேயே கஞ்சா கருப்பு வச்சுருந்தாருன்னு உள்ளதி புரியல. சவுக்கு சங்கர் ஒரு கருத்தை சொன்னார், அந்த கருத்து ஏற்புடையதல்ல, அது வந்து தவறானது அப்படின்னு சொல்லுங்கள். நான் கஞ்சா வச்சுருந்தாங்கிறத உங்கள் மனசான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், நீங்கள் நம்புறீங்களா? இதெல்லாம் எவ்வளவு ஒரு இல்லை. அது சவுக்கு சங்கர் வச்சுருக்கலா, சவுக்கு சங்கருக்கு கொடுக்க ஒருத்தர் வச்சுருந்தாரு, கொடுக்க வச்சுருந்த ஒருத்தைக்குள்ள உள்ள போடணும். இப்போ நான் இங்கே இருக்கேன், சீமான் கொடுக்க கஞ்சா கொண்டு வரேன்னு யாராவது ஒருத்தர் சொன்னால் அது என்னை கைது பண்ணுவீங்களா? இது எப்படி பண்ணுறது? அந்த வழக்கு போடப்பட்டது தேவையற்றதுன்னு நீதிமன்றம் நீ சொல்லுது, நீதிபதிகள் வலியுறுத்துகிறாங்க, பிறகு அதே வழக்கு திருப்பி போட்டு உள்ள வைக்கிறது என்பது எப்படி? எண்ணெயை 2 முறை வச்சுங்க, எண்ணெய் தேசிய பாதுகாப்பு வச்சு. ஓராண்டு காலத்துக்கிட்ட நான் அதுக்குள்ளே இருந்தேன், 6 மாதம் 6 மாதம் இருந்தேன். நீதிபதிகள் என்னை என்ன சொல்லிவிட்டாங்க தெரியுமா? இந்த வழக்கு அவர் மேலே போடப்பட்டது தேவையற்றது, அவசியமற்றது, அது வந்து சட்டவிரோதம், அதாவது அவசியம் இல்லாமல் போடப்பட்டிருக்குன்னு நாங்கள் விமர்சித்து அது அரசை சாடிதான் என்னை வெளியிட்டாங்க. ஓராண்டு காலம் என்னுடைய வாழ்நாள் இழப்பு, என்னுடைய வருவாய் இழப்பு, என்னுடைய நான் மக்களுடைய எனக்கு இருந்த தொடர்பு துண்டிப்பு, இதுக்கெல்லாம் அரசு என்ன தரும்? இது மாதிரி கொடுமை எப்படி நடக்குது? கொஞ்சம் பொறுமையா இருக்கு, பொறுமையா இருக்கு, பொறுமையா இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வழக்கா போட்டு அங்கே இழுத்தடிக்கிறாங்க. அவருடைய நீதிபதியே சொல்லியிருக்காரு, போலீஸ்காரை வந்து இவர் அழைச்சிட்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுக்கு சார் ஒவ்வொரு ஊரா இழுத்தடிக்கப்படுறாங்க. அவருக்கு அவர் இப்பதானே அதெல்லாம் பாக்குறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தவன் நான், எனக்கு முன்னாடி பார்த்த ஒருத்தர் இருக்கார் அண்ணன் நக்கீரன் கோபால், அவருக்கு 200 நம்ம வழக்கு, எனக்கு 138 வழக்கு. எந்த நீதிமன்றத்தில் எந்த ஊரில் எனக்கு வழக்கு இல்லைன்னு அதனால அதனால் இது வந்து இது போல தான் செய்வாங்க. அதான் மனச்சோர்வடைய வச்சு இந்த இந்த இடத்துலேருந்து நம்ம அப்படியே சோர்ந்து வெளியேறணும்னு நினைப்பாங்க. அவர் வெளியேறது வெளியேறது தம்பி சவுக்கு சங்கரோடது, என்னை அப்படி நினச்சாங்க, எனக்கு வெளியேறது என்ன வரல, வெளியேறி இதே இடத்துல நிற்கிறேன். அது ரெண்டு இருக்குல்ல, அதாவது அதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும். உங்கள் நீங்கள் முன்னாடி வந்திருக்க எல்லா ஊடகவியலாளருக்கும் தெரியும், இது மனச்சான்றிருக்க எந்த மனிதனுக்கும் தெரியும். இது இது வந்து அரசு வேணும்னே செய்து உங்களுக்கு எதிராக பேசுகிற எல்லாரையும் நீங்கள் முடக்குறீங்க, குண்டாஸ் போடுறீங்க, குண்டாஸ் உண்மையிலேயே குண்டாஸுக்கு என்ன போடுவீங்க, என்ன சட்டம் போடுவீங்க, என்ன சட்டம் போடுவீங்க? கஞ்சா விற்கிறவர் மேலே குண்டாஸ்,
அது சவுக்கு சங்கர் தான் கஞ்சா விற்கிறாரு. நாட்டில் யாரும் கஞ்சா இல்லை, கஞ்சா ஒழிஞ்சிருச்சா? சவுக்கு சங்கர் மேலே குண்டாசு போட்டாச்சு, ஒழிஞ்சிருச்சா? சாராயம் விற்கிறவர் மேலே என்ன குண்டாசு போடுவீங்க, என்ன சட்டம் போடுவீங்க? அரசு விற்கிது, யாரத்துக்கு போய் யாரத்துக்கு அதில் யாரத்துக்கு போடலாம், யாரத்துக்கு போடலாம்? இதெல்லாம் ஒரு கேவலம். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உறுதிமொழி எடுக்க வேண்டிய முறை முதல்வர் மாணவர்களுக்கு முன்னாடி நின்று உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்காரு. போதைப் பொருளை ஒழிக்க பாடுபடுவேன், நான் வந்து போதை உற்பத்தியை தடுக்க பாடுபடுவேன், வீட்டில் யாரும் இதை பயன்படுத்தாமல் பேருந்துல வரணும் பிள்ளையை சீருடையோட குடிச்சுக்கிட்டு போகிறத நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இதுதான் என்னத்தை போய் சொல்கிறது சார்? ஒரு பக்கம் மாணவர்களுக்கு இப்போ தமிழ் புத்தகத்தில் 1000 ரூபாய் என்கிட்ட கேட்குறீங்களே, நான் நீங்கள் ஒளி வாங்கி வச்சிருக்கிற ஒரு கருவி வச்சுருக்கீங்க, நான் கைகட்டி நிற்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான், நீங்கள் ஒரு அரசியல் அதிகாரமற்ற அடிமை, நானும் ஒரு அடிமை. அடிமைகள்லாம் சேர்ந்து இது உரி கூடி பேசி கலையலாம். நீங்கள் தான் கேட்கணும், என்னையா இது பண்ணிருக்கீங்க? 1000 ரூபாய் இப்போ கொடுக்க வேண்டியது பண்ணல, இந்த 1000 கொடுத்ததில் பெண்கள் வந்து இளம் பெண்கள் ஓட்டு நம்ம கொஞ்சம் வந்திருக்கு. அப்போ இன்னொரு ஸ்கீம் என்ன பண்ணலாம், எல்லா பயிலும் சீமா முன்னாடி ஓடுறான், அதை தடுக்கணும். அப்படின்னா இந்த தமிழ் புதல்வன் சொல்லி ஒரு 1000 ரூபா கொடுப்போம். 18000 கொடுக்குறாரு ஓட்டுக்கு, இந்த 18 மாதம் இருக்குது, அதுக்கு இப்போ இருந்தே கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இது கொடுக்கறது 1வதுலேருந்து 12வது வரைக்கும் பாடப்புத்தகத்தின் விலை ஏற்றுறது. அரசு போட்டி தேர்வுக்கு இதை நம்பி ஏழை மாணவர்கள்லாம் படிச்சுக்கிறாங்க, புக் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அண்ணன் உங்களோட சேர்ந்து கோவப்படுறேன், ஆத்திரப்படுறேன், அழுகிறேன், என்ன என்ன இதெல்லாம் ஒழிக்கணும் தான் நான் பாடுபடுறேன். ஓட்டு போட மாட்டீங்களே நீங்கள் அண்ணனுக்கு, மனு கொடுக்குறீங்க, என்ற குறை சொல்கிறீங்க, உங்களோட கூடி உட்காந்து அழுகிறது தவிர எனக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஒரு வழியும் இல்லை, வருத்தமாக தான் இருக்குது. இதை நீங்கள் தான் கேட்கணும், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அண்டை மாநிலமான கேரளாவில் வந்து கல்ல வந்து உணவுப் பொருளாக ஐயா ஐயா கேரள மாநிலம் மட்டும் இல்லையா, இந்திய அரசியலமைப்பு சட்டமே கல் உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது. அதை நான் இல்லை, எங்கள் அப்பா ஒருத்தர் இருக்காங்க கல் நல்ல சாமின்னு, அவள் பேசாத நான் இல்லை, தெருவுக்கு திருப்பிச்சு கல் உணவின் ஒரு பகுதின்னு ஏன் சொல்கிறாங்க, கல் ஒரு உணவு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கண்ணா? ஐயா நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டீங்க, எவ்வளவு பொண்ணு கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டீங்க, அது அந்த சொல்ல மாட்டீங்க. ஆனால் இந்த சீமச்சரக்கு இருக்கு பாருங்க, அது எவ்வளவு குடித்தாலும் போதும்னு சொல்ல மாட்டீங்க, நினைவிழந்து கீழே மயங்கி விழுகிறவரை குடிப்பான், அதுதான் அது. உணவு இருக்கு பாருங்க, சோறு இருக்கு பாருங்க, நீங்கள் எவ்வளவு சுவையான உணவு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு போதும்ன்றீங்க, போதும் எனக்கு போதும்ன்றீங்க. சுவையான உணவு தான், நீங்கள் விரும்பி சாப்பிட வந்த உணவு தான், ஆனால் ஒரு அளவுக்கு மேலே உங்களால் எடுக்க முடியாது. ஆனால் கல் வந்து எவ்வளோ பெரிய குடிகாரனாக இருந்தாலும் 2 லிட்டருக்கு மேலே குடிக்கும் போதுன்றோம், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு கோட்பாடு தானே, கல் குடித்து செத்தமையாரு, சொத்தம் பட்டு நித்தமையாரு. அருகம்புள்ளிச்சாறு கோதுமை புள்ளிச்சாரே உடம்புக்கு நல்லதுன்னா அது எவ்வளோ பெரிய புல், அதுவும் மூலிகைச்சாறு தானே, தென்னம்பால் பனம்பால் அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே. எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கு, அங்கெல்லாம் மதுவாக இல்லாத ஏன் நாட்டில் மட்டும் ஏன் இருக்குன்னா ஆட்சியாளர்கள்ட்ட மது ஆலைகள் இருக்கு, அந்த ஆலையிலிருந்து வர சரக்கு டாஸ்மார்க்கில் ஓடுது. அப்போ கல் குடித்தானா இங்கே வரமாட்டான், அவன் 100 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான், 500 ரூபா சம்பளத்தில் 400 ரூபா வீட்டுக்கு போயிடுவான். இந்த 500 ரூபாயும் பறித்து அவங்க ஆத்தா கொண்டாட்டி தாலியையும் பறிக்கணும்னா நீ டாஸ்மார்க்கில் பிடிக்கும். சார், விசிகா கட்சி தலைவர் வந்து சொல்லுவாங்க, ஊரு தனித்து கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மாநிலத்தில் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி திமுக அரசு நம்பிக்கை இருக்கு, ஆனால் அது நிலையான அரசு மாநில அரசு தேவை அப்படின்னு கண்டன பொதுக்கூட்டத்தில் எங்கள் அண்ணன் சொல்கிற கருத்தை நான் ஏற்கிறேன், ஆனால் திமுக அரசின் மேலே நம்பிக்கை இருக்குங்கிற கருத்தை எதிர்க்கிறேன். புரியுதா? என் துணை முதல்வரை ஒரு ஆதி தமிழ் குடி கொண்டு வர முடியாது சொல்லுங்கள். கல்வி அமைச்சரை ஒரு பறையிற போட்டால் படிப்பு ஏறாத மண்டைங்க. திராவிட ஆதிராவிட நலத்துறை தவிர என்ன வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து துணை முதல்வர் வந்தால் தான், எங்கள் நாட்டுக்குள்ளேருந்து யார் வந்தாலும் அப்படியே நாடு நாசமாயிடும். எங்கள் அண்ணன் கூட்டணியில் இருக்கிறதுனால அதை சொல்லி தொலைக்க வேண்டியது வருது, அதனால் நாங்கள் எங்கள் அண்ணன் சொல்லிட்டாருன்னு பொறுத்துக்கிட்டு போக வேண்டிய நிலைமை வருது, அவ்வளோதானே ஒழிய. அதுக்கான எந்த முயற்சியில் ஒரு தடவை எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, நாங்கள் என்ன செய்கிறோம்னா அப்புறம் பாருங்க. சொல்கிறதா அது, ஆதி தமிழ் குடிகளை மதிப்பதற்கு பதிலாக மிதிக்கிற பெருங்கொடுமை இங்கே நடந்து வருது, அது மாறணும். மாறினா சட்டம் போட்டு திட்டம் போட்டுலாம் மாற்றுறது இல்லை, உளவியெல்லாம் மாறணும். உங்கள் சிந்தனையில் படிஞ்சிருக்க அழுக்க நீங்கள் தான் சொரிஞ்சு கல்வன்மை ஒழிய, நான் வந்து சொரிஞ்சால் உங்களுக்கு போகணும். அதனால அதை விடுங்க, ஒரு தலைமுறை உருவாகி வருது, அது மாறும் மாற்றும். துணை முதல்வர் உதயநிதி வர மாதிரி சொல்லியிருக்காங்க, சரி வரவேற்போம், வாழ்த்துவோம், வேற என்ன செய்யணும் ஐயா?
கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க. ஐயா ஸ்டாலின் அவர் இருக்கும்போது அவர் மகன் வருகிறார். எங்களை மாதிரியே எங்கள் அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து இது கங்கார் மாதிரி. கருணாநிதி என்கிற ஒரு கங்கார், ஐயா கங்கார் கருணாநிதி அவர்கள். அவர் வயிற்றுக்குள்ள ரொம்ப நாளாக ஒரு குட்டியை வச்சு அது வந்தவொடனே இறக்கிட்டார். இப்போ ஐயா ஸ்டாலின்ங்கிற கங்கார் அவர் வயிற்றுக்குள்ள ஒரு குட்டியை வச்சு அவர் அந்த குட்டி பருவமுறையை இறக்குறார். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஆ அருமை. அதுக்கு ஒரு வக்கலாக தவங்க ஒரு கூட்டம் இருக்குது. அது ஆதரித்து பேச வாடகை வாய்கள் இருக்குது. சைட்டுக்குதுங்க 29 ஆண்டு தான் எங்கள் பாட்டன் சோழனே எங்களை ஆண்டுதான். நீங்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு? எல்லா பட்டங்களும் உங்கள் வீட்டுக்கு தான் பட்டையை போட்டிருக்கு, பட்டயம் போட்டு கொடுத்துருக்கு. எல்லா பதவிகளும் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கு. அனுபவம் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நன்றி. ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கட்டணை. உங்கள் வாழ்வில், உங்கள் வீட்டில் மந்திர செய்வினை சூனிய பிரச்சனைகள் இருக்கா? 11 நாட்களில் தீர்வுக்கான அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம். தொடர்புக்கு 9908165856.